ராஜா வெற்றி பிரபுவுக்கும் எனக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த புரு பந்தமானது ஏழு ஏழு ஜென்மமாக தொடருதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எமோஷனல் வீடியோவை தான் இப்போ தீபிகா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கணக்காணும் காலங்கள் சீரியலில் நடிச்சிட்டு இருக்கவங்க தான் ராஜா வெற்றி பிரபு அண்ட் தீபிகா. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரியலில் வேற லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்திங் ஸ்டேஜில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட லவ்வுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க. தீபிகா அவங்களோட லைஃப்ல ராஜா வெற்றி பிரபு வரதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கஷ்டங்களை அவங்க தாண்டி தான் வந்திருக்காங்க. ஆனா எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாம எனக்கும் இந்த சர்ப்ரைஸ்க்கும் பூர்வ ஜென்மத்துக்கும் ஏதேதோ கனெக்ஷன்லாம் இருக்குதுங்க. ஸோ எப்போ பாரு நான் வந்து இவன் சர்ப்ரைஸ் பண்ணும் போதெல்லாம் செம்ம ஹாப்பியா ஆயிடுறேன் அண்ட் பயங்கரமா எக்ஸைட் ஆயிடுறேன் அண்ட் ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கனா காணும் காலங்கள் சீரியல்ல சர்ப்ரைஸ் பண்ற மாதிரியான ஒரு சீன் இருக்கு. சோ அந்த சீனை இவங்க ஷேர் பண்ணி ரொம்ப எமோஷனலா நாங்க இந்த அளவுக்கு வளருவோம் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா இப்போ நாங்க ரொம்ப நல்லா வளர்ந்துட்டோம். இந்த அளவுக்கு நாங்க வந்ததுக்கு காரணம் எங்களோட நம்பிக்கை, விடாமுயற்சி, அதே போல நாங்க ஹார்ட் வொர்க் போடுறோம். சோ இது எல்லாமே தான் அப்படிங்கற மாதிரி இவங்க ரொம்ப எமோஷனலா அந்த ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிருந்தாங்க. சோ அத பார்த்துட்டு ராஜா வெற்றியும் டீப் சூன் அப்படிங்கற மாதிரி போட்டிருந்தாரு. அத பார்த்துட்டு இப்ப ராஜா வெற்றி வேலும் பாத்தீங்க அப்படினா லைக் பண்ணி ஒரு ஹார்ட்டின் வந்து போட்டுருக்காரு. சோ இவங்க ரெண்டு பேரும் சொல்லாம வந்து இது நாங்க தான் கப்பல், நாங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்திலையும். ஸோ இவங்களோட லவ் ஸ்டோரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியுது ஆனா தெரியல அப்படிங்கிற மாதிரி சும்மா வேற லெவல் கியூட்டா இருக்கிறதுனாலவே இவங்க லவ் மேல ஒவ்வொரு ஃபேனுக்குமே வந்து ஒரு தனி அக்கறை வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ சீக்கிரமா இவங்க ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமா அவங்களோட லைஃபை என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட ஆசை அப்படிங்கிற மாதிரி இப்ப ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்டுக்கு கீழே ஒரு பாசிட்டிவான மெசேஜஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நீங்களும் விஷ் பண்ணணும்னு நினைச்சா மறக்காம விஷ் பண்ணிடுங்க.